நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக தீபாவளி சமயத்தில் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி தான் வந்து வீடுகளில் வைப்பாங்க. இட்லி அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு, இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் டேஸில் கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஏலக்காய் 2, 1 பட்டை, 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மசாலாஸ்லாம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணான்னா நீங்கள் மிளகோட குவான்டிட்டி கம்மி பண்ணிடுங்க. அடுத்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 20-30 சின்ன வெங்காயத்துக்கிட்ட இருக்கும். 1 கைப்பிடி பூண்டு பற்கள், 1 சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருங்க. இஞ்சியை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பூண்டோட சரிசம அளவில் இருக்கணும், அதுதான் ரேஷியோ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட இந்த குழம்பு பண்ணலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கறியை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர் கரெக்டாக இருக்கும். புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கறியை நீங்கள் 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற விடலாம். டைம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு செய்ய போகிறேன். இந்த மசாலாஸ்லாம் நல்லா இதோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த பொருட்களும் ஆறி இருக்கும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு குழம்புல தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட பண்ணலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ அதே குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/4 கப் அளவு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கல்பாசிப்பூ, 1 பட்டை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட டைம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. நீங்கள் மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வேகலைன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா 2-3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இந்த மசாலா பேஸ்ட்டு தான் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் அதுக்கப்புறமா டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சியில் குழம்பு செய்ய போகிறீங்கன்னா திக்காகவே இதே மாதிரியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு குழம்பு பதத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மாதிரி செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு குழம்பு நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி கூட புலாவ் கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.